ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். இன்றைக்கி நம்ம நித்தீஸ்வரில் வந்து ஆனைவாரி முட்டல் வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா வந்து அந்த மலை பகுதி உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து நம்ம வெளியிலேருந்துன்னா அது ட்ராவல் பண்ணி வர வழியிலும் பார்த்திங்கன்னா இது வந்து மலை மாதிரி தெரியும். பட் இங்கே பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த க்ரீனிஷ் ட்ரீஸ் தான் இருக்குது. வெளியிலேருந்து பக்கம் மவுண்டன் மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடி மரமாக தான் இருக்குது. வாங்க நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நித்யாவும் அம்மா அப்பா நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த அருவியிலேருந்து தண்ணி வழிஞ்சு இந்த நீரோட பக்கமாக வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இதை தாண்டி தான் நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போய் ஆகணும். அது மேடும் பள்ளமும் அந்த கரடு முருடான அந்த கல்லெல்லாம் கொட்டி வச்சு நடக்க முடியாமல் நடக்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த மேடு அந்த பள்ளத்துலேருந்து மேலே ஏறி போகணும் அந்த ஃபால்ஸுக்காக. நடக்க முடியாமல் நடந்து நானும் நித்தீஸ்ட்ரியும் ஒரு அழியாக நடந்துட்டோம். மேலே வரைக்கும் போனால் அங்கே நிறையா மங்கீஸ் தான் மரம் கொள்ளாத உட்காந்துட்டு என்ன சாப்பிட கொண்டு போகிறோமோ அதெல்லாம் குடி சாப்பிட்டுட்டு இப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறோமோ அதுங்களும் அதை விட சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குங்க. இப்போ தண்ணி வந்து மிதமாக தான் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் சீசன் வரணும் போல். இப்போ மேட்டூர் டேம் திறந்து விட்டாங்கன்னா நிறையா தண்ணி வரும். மங்கி உட்காந்துருக்கு. இப்போ அங்கே ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி வழிஞ்சு இங்கே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது, அதுலேயும் நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க. நாங்கள் லைனில் நின்று கீழே இறங்கியாச்சு குளிக்கிறதுக்கு. இது மேலே கூட ஏறி போகலாமா, ஆனால் இப்போ யாராவது வழிக்கு விழுந்துருவாங்கன்னு யாரையும் விடுறதில்லை. நித்யஸ்ரீயும் பிரியாவும் வந்து இறங்கி குளிக்கலாமா. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால அந்த வெயிலுக்கு நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இறங்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் வெயிட் பண்ணியிருக்காங்க. பின்னால் ஒரே கூட்டம் வேறு, நிறைய கூட்டம். சரி அவங்கெல்லாம் கொஞ்சம் குளிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இறங்கலான்னு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் மெதுவாக இறங்கி போயிட்டோம். நான் தான் உள்ளே போனேன் ஃபஸ்ட்டு. வேறவே மனசே இல்லை. இந்த ஃபால்ஸ் வந்து ஆற்று பக்கத்தில் கூட்டம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தூரம் போனால் தான் இந்த முட்டல் நீர்வீழ்ச்சி ஆனை மாதிரி முட்டல் சொல்கிறாங்க. பால் கொட்டுற மாதிரி வெண்மையாக சூப்பராக இருக்குது. ரொம்ப ரசித்தோம், ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. கூட்டம் அன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஏகப்பட்ட கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் முன்னாலே காலையிலே போயிட்டதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் குளிச்சிட்டோம். 2 hours ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி குளித்தோம். அந்த லாங்லேருந்து பார்த்தா தெரியும் பாருங்களேன், இதுதான் மேலேருந்து வர்ற அந்த நீர்வீழ்ச்சி. இந்த இடத்துக்கு இது ரொம்ப சூப்பராக இருந்து சம்மரில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு இடமா இருக்குது. நமக்கு ஒரு 1/2 hour ட்ராவல் தான் ஆத்தூர்லேருந்து போகிறதுக்கு. மற்றபடி நமக்கு எந்த செலவும் கிடையாது. ஸ்நாக்ஸ்லாம் நிறையவே அங்கே சுடு சுடு எல்லாமே செஞ்சு வைக்கிறாங்க. இந்த ஊர் ஸ்பெஷல் வந்து குழிப்பணியாரமாக, குழிப்பணியாரம் வடை இதெல்லாம் நிறைய செஞ்சு வைக்கிறாங்க. எல்லாம் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணி 2 மணி நேரம் குளித்தோம். ரொம்ப சூப்பர் சூப்பராக இருந்தது. நீங்கள் யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு தடவை இது வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க. தேங்க்யூ.